வணக்கம் 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 அன்பார்ந்த நேயர்களே, எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா? கால புருஷனுடைய ராசியிலே இருந்து இன்றைக்கு 6வது ராசியாக இருக்கக்கூடிய பிள்ளையார் விநாயக பெருமானுடைய ராசி கன்னியா ராசிக்கு இந்த 2023வது வருஷம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதனுடைய தாக்கங்கள் எப்படிலாம் இருக்கும், என்ன உயர்வுக்கு வழி கொடுக்கும், வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தனதானிய விருத்திகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது சும்மா லேசாக ஒரு கண்ணோட்டமாக நம்ம பார்க்கின்றோம். முழுமையாக ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் முன்னறிவிப்பு செய்து வந்தீங்கன்னா அதை பார்த்து கொடுக்கலாம். ஆனால் இப்போது உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய வேற்றுமைகள் இருக்குது. சில பேர் திருக்கணிதம் சரி, சில பேர் வாக்கியம் சரி, இப்போது தான் சனி பயிற்சி ஆகிறது, இன்னும் பயிற்சி ஆகலை அப்படின்ற ஒரு வாதமெல்லாம் இருக்கும். உலகம் முழுமைக்கும் 75% மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது திருக்கணிதம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மறைந்த காஞ்சி சங்கராச்சாரியாரே அவர் சொன்னார், எல்லோரும் திருக்கணிதத்துக்கு மாறினா சிறப்பாக இருக்குன்னு. இன்னும் பல இடங்களில் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் உபயோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, எது எப்படியாக இருந்தாலும் திருக்கணித ரீதியாக 2023வது வருஷம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி இருக்கின்றார். இந்த சனி பெயர்ச்சியாகி கன்னியா ராசிக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6வது வீட்டில் சனி சஞ்சாரம். 6ல் சனி சஞ்சாரமாக இருந்தால் போரில் நின்னாலும் வெற்றிங்க. எடுத்த உடனே உங்களுக்கு வாயில் அப்படியே சர்க்கரையை போட்ட மாதிரிங்க. சனி பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்கிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி கிரகம் மீன ராசியில் தான் இன்னும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தான் அவர் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இந்த குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம் அப்படின்னா கன்னியா ராசி தான் நேராக பார்க்குறார். அவர் சப்தமா பார்வையாக, 7வது பார்வையாக அந்த கன்னியா ராசியை பார்க்குறாரு. ஓரளவுக்கு நல்ல பலன் தான். இந்த சனியும் குருவும் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கா இல்லையா கன்னியா ராசிக்காரங்களுக்கு? கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நட்டது முளைக்கும், எல்லாவற்றிலும் வெற்றிங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மந்திர சொல்லாக இருக்கணும். இனி எந்த விஷயத்தையும் நீங்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டியதே கிடையாது. எல்லாவற்றிலுமே வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தனதானிய விருத்தி, மேல் படிப்புக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், வெளிநாட்டு பயணங்கள், உத்தியோக சம்பந்தமான உயர்வுகள், வியாபார சம்பந்தமான விருத்தி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அடைவு நிலையை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. இந்த குருன்ற கிரகம் உங்கள் ஜாதகத்துக்கு 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023ல் பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு சஞ்சாரமாகிறார். அந்த மேஷராசிக்கு குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய வேளையில் அவர் உங்கள் ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காருன்னா 8வது வீடு, அஷ்டமஸ்தானம். அஷ்டமத்தில் குரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம்தான். இருந்தாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் சமாளிப்பீங்க. பிள்ளையார் பிறந்த ராசி இல்லையா, பிள்ளையார் உண்டான ராசி இல்லையா, அதனால் கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த தொய்வு நிலைகள் கண்டிப்பாக வராது. சரி, இப்போ என்ன செய்யலாம்? வீடு, வாசல், நிலம், தோட்டம், துறவு எதுவும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்குவதற்கு முயற்சி பண்ணலாம். உங்களுடைய வியாபாரத்தை உறுதி பண்ணலாம். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமான ஒரு காலம். வெளியூர் பயணங்கள், இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா பில்கிரிமேஜ் டூர் அப்படின்னு, ஆன்மீக பயணங்கள், அந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வதற்கு சிறப்பாக இருக்கும். திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகம் இல்லாமல் தட்டு தடுமாறி கொண்டிருந்த பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ இந்த காலகட்டத்தில் திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகம் வெற்றிகரமாக விழா கோலம் பூண்டு நடக்கக்கூடிய காலம். எல்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கூட சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். பண சம்பந்தமான விஷயங்கள், பணப்பட்டுவாடா, மற்றவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, அல்லது பத்திரங்கள், பொருள் நீங்கள் வாங்குறீங்க, அந்த பத்திரங்களை படித்து பார்த்து வாங்குறது நல்லது. உங்களுடைய கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறீங்க, அதனுடைய இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப நம்பிக்கையானவங்க தெரியுமா, அதனால் நீயே போய் பேங்கில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க. ஏன்னா குரு 8வது வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த ரூபத்தில் உங்களுக்கு வந்து சங்கடங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், பெருசாக உங்களுக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்துடாது, சின்ன சின்ன சங்கடங்கள், சமாளிக்கக்கூடிய சங்கடங்கள்,
அதை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுக்கறதுக்கு இருக்கும். அதனால் நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். யானை ரொம்ப பெருசுங்க, யானை காட்டில் வந்து ரொம்ப பெரிய மிருகங்க. நல்ல வளர்ந்த ஒரு யானை வந்து ஒரு 20 டன் எடையெல்லாம் கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்க யானையெல்லாம் பெருசாக இருக்குன்றாங்க. இந்த யானைக்கு காட்டில் எல்லா மரத்தை ஒரு மரத்தையே சாய்த்திரு விடக்கூடிய ஒரு தன்மை பலம் இருக்கும். யானை ஏன் சொல்கிறேன்னா, அந்த கன்னியா ராசிக்கு அதிபதி புள்ளியார் இல்லையா, அதனால் யானையை ஓமானமாக சொல்கிறோம். ஒரு மரத்தை கூட வேரோடு பிடுங்கிறதுக்கு இந்த யானைக்கு பலம் இருக்குமா. ஆனால் இந்த காட்டில் வந்து நெருஞ்சி முள் அப்படின்னு ஒரு முள் இருக்குங்க. இன்னொன்று வந்து யானை திப்பிலின்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஒரு உருண்டையாக இருக்கும், அந்த காயில் ஒரு முள்ளுமாக இருக்கும். அந்த முள் யானையோட காலில் பட்டுச்சுன்னா யானையெல்லாம் நடக்க முடியாமல் போயிருங்க. பாருங்கள், மரத்தையே பிடுங்குற யானைக்கு அந்த முள் காலில் பட்டால் அது நடக்க முடியாமல் போயிருமா. அதனால் சின்ன விஷயந்தான் உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எப்படி இருக்கும் பாருங்கள். குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு மூன்றாவது ராசி உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை வீடை பார்க்குறாரு, நல்லா இருக்குது. அப்புறம் குரு உங்களுடைய லாபகாண்டமாகிய 11வது பாவத்தை பார்க்குறாரு, கடகத்தை பார்க்குறாருங்க, கடகராசியை பார்க்குறாரு. எப்படி தெரியுங்களா, நீண்ட நாளாக அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லாமல் இருந்துச்சு. அதிர்ஷ்டம் என்றது என்ன தெரியுங்களா, அதனுடைய இஷ்டம் எப்போ வருமோ அப்போ தான் வரும். இப்போ வரக்கூடிய காலம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். கன்னியாராசிக்காரங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு சூட்சுமத்தை சொல்கிறோம். இந்த ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸ்ரீனா லட்சுமிங்க, சூக்தம்னா மகாலட்சுமிக்கு சொல்லக்கூடிய சூக்தம். பாறுக்கடலை கடைந்த பொழுது அந்த அங்கே இருந்த இந்த கணங்கள்லாம் மகாலட்சுமி தோன்றின பொழுது சொன்ன சூக்தம் தான் ஸ்ரீ சூக்தம். 15 ரிகுகள் இருக்கும். இது சொன்னால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து சொல்கிறோம் அப்படின்னா, பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அந்தஸ்து புகழ் செல்வாக்கு தனம் தானியம் பசு புத்திர லாபங்கள் உத்தியோக சம்பந்தமான உயர்வு நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய சம்பத்தி யோகம் புதையல் யோகம் கிடைக்கும் அப்படின்றாங்க. உண்மையா? உண்மை. யார் செய்து பார்த்தா? நான் பல தடவை செய்து பார்த்துருக்கேன். ஏதாவது அனுபவபூர்வமான விஷயங்கள், ஒத்துமலை அடிவாரத்தில் ஸ்ரீசூக்த யாகம் நம்ம செய்தோம். 2000 வருஷத்தில் 1999 ஒரு தடவை, 2000 ஒரு தடவை செஞ்சால் மிகப்பெரிய வெற்றி. சரி, இதுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு என்ன வஸ்து நீங்கள் வைக்கலாம், லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண யந்திரம், அதில் அதை வைத்து அந்த யந்திரத்துக்கு பூஜை பண்ணி அதை செய்து பாருங்கள். 9 வாரம் தொடர்ச்சியாக செய்யுங்க. வெள்ளிக்கிழமை காலையில், நேரம் கிடைக்கல காலையில் அப்படின்னா மாலையில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். என்ன பிரசாதம் வைக்கலாம்? மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் ரொம்ப பிடிச்சது லட்டு, அதிர்ஷம், தயிர் சாதம், இந்த மாதிரியான பொருளை வச்சு இதை பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, கன்னியாராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு லாபம். 11 குருங்க, குரு 11 குரு 11வது வீட்டை பார்க்குறார். 11 அந்த கடகராசியில் தான் குரு உச்சம் பெறுவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வீட்டுக்கு வரப்போ அவர் உச்சம் பெறுவார். அந்த வீட்டை குரு பார்க்குறார். தான் உச்சம் பெறக்கூடிய வீட்டை குரு பகவான் அப்படியே அற்புதமாக பார்க்குறாரு. 5வது பார்வை 90% வெற்றியை கொடுக்குற பார்வை. உங்களுக்கு என்ன வேணுங்க, எல்லாமே கிடைக்கும். அப்படின்னா நிதானம் அது பிரதானம். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரும். 30வது 10வது மாதம் 2023 உங்களுக்கு மாலையில் 7:11 PM திங்கக்கிழமை இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார். இந்த கேது எங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாராசிக்கு 2வது வீட்டுக்கும் அந்த ராகுன்னு கிரகம் வந்து கன்னியாராசிக்காரர்களுக்கு 7வது வீட்டுக்கும் வருகிறார். எப்படி இருக்குன்னா, அதான் சொல்கிறேன்னா, இப்போ இருந்து நீங்கள் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளணும். என்ன தான் எதிர்த்து இப்போ எதிர்மறை ஆள், ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆனால் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதாக வரலாம். எல்லா வீட்லேயும் வாசப்படி இருக்குங்க. அந்த வாசப்படியில் வந்து நம்ம தான் நிதானமாக நடக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா, கொஞ்சம் நிலைத்தவறி இருந்தோம்னா நாமளே தடுமாறிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் கூட கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளணும். ஆனால் 2023 தொடக்கம் என்பது உங்களுக்கு உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய முயற்சியை யாராலும் தடுக்க முடியாது. கடினமாக உழைத்தவர்கள் எல்லாருமே முன்னுக்கு வரலைங்க, கவனமாக உழைத்தவர்கள் தான் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. கவனமாக உழையுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும்.
உங்கள் ராசிக்கு என்ன ரத்தனம் ரொம்ப அதிர்ஷ்டமான ரத்தனம், என்ன ரொம்ப சிறப்பாக இருக்கும்? மரகத பச்சைக்கல் இருக்கக்கூடிய நவரத்தனங்கள்லேயே ரொம்ப மிருதுவானது. வைரத்திற்கு அடுத்தபடியாக விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரத்தனம். பொதுவாக லிங்கங்கள் இந்த மரகத லிங்கம் தான் சொல்லுவாங்க, மாணிக்கம் இல்லை மரகதம், இது ரெண்டு தான் லிங்கங்களை செய்வாங்க. மரகதத்தில் லிங்கம் செய்தால் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிருதுவான மத்தளம் வாசிக்க மரகதம் தெரிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிருதுவானது, சப்தத்துக்கே அப்படியே தெரிக்கக்கூடிய ரத்தனம். ஆனால் அதுதான் உங்களுடைய ராசி ரத்தனம். அணிந்து பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி புகழ் கீர்த்தி எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.